ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டு நேரம் தேவ சமூகத்தில் பல காரியங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். இந்த வேளையிலே வேத வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் அந்த விஷயத்துக்காக சற்று நேரம் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:18 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபப்படுகிறோம். இந்த வசனத்திற்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமாக நமக்குள் சம்பவிக்க வேண்டிய டெய்லி நிகழ வேண்டிய ஒரு அழகான காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபம் ஆக வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு நாள் நமது வாழ்க்கை வெட்கத்துக்கும் லட்சைக்கும் உடையதாக இருந்தது. ஏன்னா பாவம் நமக்குள் இருந்தது. பாவம் எந்த ஆத்மாவுக்குள் இருக்கிறதோ அந்த வாழ்க்கையில் மகிமை வராது. உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி, மகிமை கிடையாது. அந்த பாவம் நிறைய கட்டுகளுக்குள் அந்த மனிதனை கொண்டு போய் கொண்டே இருக்கும். நிறைய தோல்விகளுக்குள், நிறைய பிரச்சனைகள், சமாதான கேடுகள், இதான் சம்பவித்து கொண்டே இருக்கும். இப்போ வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது, விடுதலை இருக்காது, ஜெயம் கிடையாது. அப்படி இருந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய ஆத்மாக்கள் சுத்திகரிக்கப்பட்ட பொழுது அந்த பழைய வெட்கத்துக்குரிய, லட்சைக்குரிய, தோல்விக்குரிய எல்லா காரியங்களும் நம்மை விட்டு மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள் உறுதியாக இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் அந்த விசுவாசம் நமக்குள் எழும்பிக் கொண்டே இருக்கணும். ஏன்னா அன்றைக்கு பாவி, அதனால் வெட்கம், தோல்வி, துக்கம், வேதனைகள். ஆனால் இன்றைக்கு பாவி அல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட ஆத்மா, அதனால இனி அந்த வெக்கம், தோல்வி அதெல்லாம் கிடையாது. இனி அந்த லட்சையை கர்த்தர் மகிமையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் மகிமையை தருகிறார். ஆமென். ஸோ அந்த விசுவாசமும் அந்த சிந்தையும் நமக்குள் அதிகமாக எழும்பட்டும். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமையை தரிக்க ஆரம்பிக்கிறது. அடுத்து முக்கியமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்பொழுது, அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மெய்யான தேவ மகிமை நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கிறது முக்கியமாக அந்த அபிஷேகத்தினால தான். ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி நமது உள்ளந்திரியங்களை அவர் மாற்ற தொடங்குகிறார். தன்மைகளில் மாற்றம் வருகிறது, அதனால்தான் மகிமை உண்டாகிறது. அல்லேலூயா. எனவே ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் ஒவ்வொன்றும் முக்கியமானது. அதே வேளையில் இந்த அபிஷேகத்திலே பரிசுத்தாவி நமக்குள் வந்த பிறகு உள்ளிந்திரியங்களில் நிறைய மாற்றங்கள் வருகிறது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்? கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் மகிமையான சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபப்படுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி அவர்தான் கிரியை செய்கிறார். ஆவியான கர்த்தரால் நாம் என்ன செய்கிறோம்? மறு ரூபம் அடைகிறோம், மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். அதனுடைய லெக்கு நாம் பிடித்து கொள்ள வேண்டிய அந்த லெக்கு என்னன்னு சொன்னா கிறிஸ்துவின் சாயல். அல்லேலூயா. என்னுடைய சாயல் மண்ணின் சாயல், எனக்குள் இருக்கிறது ஜென்ம குணம்.
இது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும், மாறுகிறது, மாறி 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 எது வரைக்கும் வந்து அடைய முடியும்னா, கிறிஸ்துவின் சாயல் எப்படி, அவருடைய உள்ளான உள்ளிந்திரியம் எப்படி இருக்கிறது, கிறிஸ்துவினுடைய அந்த குணாதிசயங்கள், அந்த தன்மைகள், சுபாவங்கள், உள்கடப்புகள்னு சொல்லுவோமே, உள்கடப்புகள் இது எப்படி இருக்கிறது, அதுக்கு ஒப்பாக நம்முடைய உள்கடப்பு, நம்முடைய ஆத்மாவுடைய அந்த அந்தரங்கம், உள்ளிந்திரியம், அது மாறணும். திடீர்னு அங்கே தூக்கி மாற்றிட முடியாது. அது மகிமையின் மேல் மகிமை அடைந்து 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 அடைந்து, அது ஒரு நாள்தோறும் வேலை, நிமிஷந்தோறும் வேலை, அது அப்படி வந்து கொண்டே இருக்கணும், மாற்றம் வந்து கொண்டே இருக்கணும். பாவம் மன்னிக்கப்படுவது ஒரு செகண்டில் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ஆண்டவர் எல்லா பாவங்களையும் என்ன செய்திருவார், மன்னித்து விடுவார். அது 1 யோவான் 1:9 படிக்கிறோம். அது வந்து பாவத்தை அறிக்கையிட்டால் விசுவாசத்தினால அதை பெற்றுக்கொள்ளலாம். பாவம் மன்னிப்பு ஒன்னொன்னா கிடைக்கிறது இல்லை. ஆமாம், மன்னிப்பின் மேல் மன்னிப்பு, அந்த அதாவது சுத்திகரிப்பின் மேல் சுத்திகரிப்புன்னு அந்த டைம் அப்படி பண்ணுறது இல்லை, ஒரே அடியாக சுத்திகரிச்சிருவார். ஆனால் அதுக்கு பிறகு ஏதாவது கரைப்பட்டால், தூசிப்பட்டால் அதுக்கு சுத்திகரிப்பு உண்டு, அது தொடர்ந்து உண்டு. மற்றபடி நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது நமது வாழ்க்கையில் உள்ள பிறந்தது முதல் இதுவரை சொல்லுவாங்க, ஜென்ம கர்ம பாவங்கள், ஜென்ம பாவனை என்ன சொல்லுவாங்க, நீ சுமந்துட்டு வரக்கூடிய அந்த பாவ சாயல், பாவ காரியங்கள். அடுத்து கர்ம கிரியனா நீ செய்த கர்மங்கள், அதாவது கிரியைகள், நீ செய்த பாவங்கள் எல்லாம் சேர்த்து ஆண்டவர் ஒரேடியாக என்ன பண்ணிடுறார், மன்னிச்சிடுறார். மன்னிச்சிட்டார், ஆத்மா கிளியர். ஆனால் நம்ம ஆவி இருக்குதே, நம்முடைய உள்ளந்திரியம், நம்முடைய தன்மை, என் இருப்பிடம், அது உடனே 100க்கு 100 இயேசுவை மாறி ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. மன்னிப்பு பெற்றிருக்கு, சுத்திகரிப்பு பெற்றிருக்கு. இனி அந்த சுத்திகரிக்கப்பட்ட இதயத்தில் புதிய புதிய நல்ல காரியங்களை வச்சு கட்டி எழுப்பணும். அதான் கிறிஸ்துவினுடையவைகளை வைத்து நம்ம என்ன செய்யணும், கட்டி எழுப்பணும். அதில் அடிப்படையும் முக்கியமானதுதான் அவருடைய தன்மைகள், அவருடைய சுபாவங்கள். அவருடைய நமக்கு புரியணும்னா உள்கடப்புன்னு ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன், உள்ள அவருடைய உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, அது மாதிரி நம்முடைய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது மாறணும். அல்லேலூயா. இதை வாஞ்சிக்கணும், இது வாழ்க்கை முழுசும் நடக்கக்கூடியது. அதான் பரிசுத்தமாகுதல்னு இன்னொரு வார்த்தையில் சொல்லுவோம், மறுரூபம், உள்ளான மறுரூபம் என்று சொல்லுவோம். இன்னொரு மறுரூபம் உண்டு, அது உங்களுக்கு தெரியும். நாம் ஒருவேளை மறித்தால் அப்புறம் இயேசு வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், அன்றைக்கு ஒரு மறுரூபம். அது இந்த சரீரத்தில் நம்முடைய மண்ணின் சாயலாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் அன்றைக்கு உயிர்த்தெழும்பும் பொழுது பரலோகத்திலே வாசம் பண்ணக்கூடிய அந்த விண்ணின் சரீரமாக மாறும். அதுதான் அந்த மறுரூபம். அல்லேலூயா. அப்புறம் உயிரோடு இருந்தால் கூட இயேசுவின் வருகையில் கிறிஸ்துவுக்குள் மறித்தோர் எழும்பி ஆகாயத்தில் போகும்பொழுது அவர்களுக்கு பின்னாலே உயிரோடு இருக்கிற நாமம் ஒரு நிமிஷத்திலே மறு ரூபம் ஆக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்போ இந்த சரீரம் திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆயிரும் ஒரு நிமிஷத்திலே. இதில் உள்ள இந்த மண்ணுக்குரிய தன்மை, அழியும் தன்மை கம்ப்ளீட்டாக மாறிடும், அழியாமையுள்ள அதை இது தரித்துக்கொள்ளும் ஒரு செகண்டில். ஸோ அந்த மறுரூபம் வேற, சரீர மறுரூபம். நான் இப்போ பேசுறது இந்த வசனம் சொல்றது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு டெய்லி ப்ராசஸ், தொடர் நிகழ்ச்சி. இது நமக்கு உள்ளே நடக்கிற மறுரூபம். அல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளே நடக்கிற மறுரூபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக அந்த மறுரூபத்தை டிரான்ஸ்ஃபிகரேஷன் என்ற வார்த்தையில் குறிப்பிடுவது உண்டு. அந்த ஃபிகரே மாறிடுது, டிரான்ஸ்ஃபிகரேஷன். இது டிரான்ஸ்ஃபர்மேஷன், உள்ளத்துக்குள்ளே நடக்கக்கூடிய மறுரூபம். இயேசு மறுரூப மலையில் ஹி வாஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட், அவருடைய தோற்றமே வேறையாக மாறிடுச்சு. ஆனால் இந்த இது உள்ளான மறுரூபம் என்பது வெளித்தோற்றத்தில் தெரியாது, டக்குன்னு செயல்பாட்டில் தான் தெரியும். முன்னாடி இவர் ரொம்ப கோபமாக இருந்தார், இப்போ இவருக்கு இந்த மாதிரிலாம் இவரை நச்சரித்த பிறகு இவர் கோபம் வரலையே, அப்போ இவருக்குள்ளே ஒரு பொறுமை வந்திருக்கிறது, அப்படி தான் தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்தில் சூழ்நிலைகளில் வெளிப்படும் பொழுது தான் நமக்குள் வந்திருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் வெளியே தெரியும், எல்லாம் அப்படியே பட்டுன்னு தெரியாது.
எனவே இந்த மறுரூபம் நமக்குள் டெய்லி உண்டாவதற்காக, டெய்லி மட்டும் இல்லை, அடிக்கடி அடிக்கடி ஒரு நாள் எத்தனையோ முறை நடக்கணும். ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கணும், அவருக்கொப்பாக. அல்லேலூயா. கடைசியில யோவான் நிருபத்தில் எழுதுனது மாதிரி நாம் அவரை சந்திக்கும் பொழுது அவருக்கு ஒப்பாகவே இருப்போன்றார். அப்போ அந்த உள்ளிந்திரியம் ஒப்பாகவே இருக்கும், நம்முடைய ஆவி அவருடைய ஆவியோடு கம்ப்ளீட்டாக ஒத்து போகிற தன்மையுடையதாக மாறிடும். அப்போ தான் அவரோட வாழ முடியும். சாதா ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி இவரோட வாழ முடியாது, இவளோட வாழ முடியாதுன்றாங்களே, ஏன்? ஆவி ஒத்து போகல. ஆவினா அந்த தன்மை ஒத்து போக மாட்டேங்கி, சும்மா சும்மா சண்டை வருது, பிரச்சனை வருது, என்னால் இனி வாழ முடியாதுன்னு முடிவெடுத்துடுறாங்க. அப்போ மனுஷனே ஒத்து போகலன்னா ஒன்றா வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆவிக்கும் ஆண்டவருடைய ஆவிக்கும் ஒத்து போகலன்னு அங்கே போய் இருக்க முடியுமா? இருக்கவே வாய்ப்பே கிடையாது, உள்ளே போகிறதுக்கே வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்படினால கண்டிப்பாக நாம் ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், ஞானஸ்நானம் பெற்றோம், வேறுபடுகிறோம், சபையிலே ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிறோம், எல்லாம் நல்ல லைன் தான், கரெக்டு தான். ஆனால் உள்ளுக்கு மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறதா, இல்லை சிலருக்கு முன்ன விட மோசமாக போயிட்டுருக்கா, அல்ல சிலருக்கு முன்னேறது போல தான் இருக்குது, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு பின்மாற்றம் இல்லை, அப்படி இருக்கா? இன்றைக்கு நமக்குள் இந்த மறுரூபம் உண்டாக வேண்டும். இன்னொன்று சொல்கிறாரு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இப்போ இதுக்கு இந்த மறுரூபம் ஆக்கிறவர் ஆவியானவர், நமக்குள்ளே அது ஒரு டெய்லி ப்ராசஸ்ஸாக மகிமையின் மேல் மகிமை படிப்படியாய், டிகிரி ஆஃப்டர் டிகிரி, அப்படி தான் அது வரணும். அடுத்தே பார்த்தோம், அதுக்கு கோல், அதோடைய லட்சியம், லெக்கு வந்து கிறிஸ்துவின் சாயல், அதை நான் அடையணும், அது லெக்கு. அடுத்தது அது எப்படி இப்போ நடக்குது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாரு. கண்ணாடியில் போய் நின்று பார்க்குறோம், கண்ணாடியில் காண்பது போல பார்க்குறோம், நிஜமாக இயேசுவை நேராக பார்க்கல. இப்போ இயேசுடைய தன்மைகள் நம்ம அதாவது நாம் நிஜமாக அவரோடு, நிஜம்னு சொன்னால் என்ன, எழுத்தின்படி அவரோடு நம்ம என்ன செய்யலை, பழகி அப்படி இருக்கலை. ஆவியினால ஒரு கண்ணாடியில் ஒரு இமேஜை பார்க்குற மாதிரி தான், ஆவியில் அவரை பார்த்து தரிசித்து அவரை போல ஆகணும்னு சொல்லி அந்த ஆவியானுடைய உதவியினால நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ இதுக்காகத்தான் இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமாக ஜோமன போகிறோம். இன்னொரு வசனமும் வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. தொடர்ந்து 2 வசனங்களை கூட வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இங்கேயும் இந்த வசனம் சொல்லுகிறது, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. புறம்பான மனுஷன் சரீரம், இது நாளுக்கு நாள் வயசாகி கொண்டே இருக்கிறது. அப்போ நாளுக்கு நாள் இது அழிந்து கொண்டே இருக்கிறது. அறிவாளிகள் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஒரு பிள்ளை பிறந்ததுலேருந்தே இந்த ஜீவனும் மரணமும் அந்த சரீரத்தில் நடந்துக்கிட்டே இருக்குமா, பிறந்ததுலேருந்து. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பிறந்த குழந்தைக்கும் தோல் உறிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா? அந்த தோல் உரிதல் என்பது ஒரு மரணம், அதில் சில செல்லுகள் செத்து அதனால தான் அந்த தோல் என்ன பண்ணிடுது, உதிர்ந்து விழுந்துட்டே இருக்கு. பிறந்த அன்னைக்கிலிருந்தே ஒரு மரணக்கிரியை சரீரத்தில் என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, செயல்பட்டுட்டே தான் இருக்கு. ஆனால் சிம்பிளாக சின்னதாக இருக்கு, அது பெரிய அது வகையில்லை. அந்த பிள்ளைக்குள்ள ஜீவன் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய புதிய செல்லு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இந்த செத்து போகிற செல்லு கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் அடுத்தது ஒரு அளவு வளர்ந்து வந்த பிறகு அப்புறம் என்னாச்சு,
நிறைய செல்லுகள் சாக ஆரம்பிக்கும். என்ன எல்லாம் தளருது, தள்ளாடுது, பலவீனமாகுது. இது காரணம் என்ன? இந்த சரீரம் அப்படிப்பட்டது. சரீரம் புறம்பான மனுஷனானது என்ன செய்கிறது? அழிந்து வருகிறது, அழிந்து வருகிறது. ஒரு நாள் மரணத்தில் போய்விடும். இதுதான் அதுக்கு நலமை. ஆனால் அது ஒரு பக்கம் இப்படி அழிந்துக்கிட்டே இருக்கும்போது நாம் உணர்வோடு இருந்து வயசாகுது, இன்னும் சீக்கிரமாக நம்ம ஆண்டவர் சாயலுக்கு நேராக இன்னும் வளரணுமே வளரணுமேன்னு சொல்லி உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்யப்படணும்? புதிதாக்கப்படணும். அல்லேலூயா. மறுரூபம்னு சொல்லியிருக்கு. அதுவும் இதுவும் ஒரே காரியம்தான், புதிதாகணும். இது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம். அந்த எனக்குள் நடக்கிற மாற்றம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசா 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 வாழ்க்கையை புதுசாக தான் எடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நேற்றைக்கு வரைக்கும் நடந்ததை அங்கே விட்டுறணும். பழசு இனி இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கை. காலையில் கண்ணை திறந்தாச்சா அதுவே ஒரு மரித்து உயிர் தெழும்பு மாதிரி தான். டெய்லி தூக்கத்திலேருந்து எழும்புறது, தூங்கிறது ஒரு மரணத்துடைய செயல் மாதிரி, சாயல் மாதிரி. காலையில் எழும்பியாச்சு, இனி பழைய வகைகள் ஒளிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஆண்டவர் புதிய நாளை தந்திருக்கிறார், புதுசாக வாழ்வோம். அல்லேலூயா. இந்த எண்ணம் இருக்கிற ஆள் தான் முன்னேறும், வளரும். காலையில் எழும்பினோடனே தலையை சுரிஞ்சிக்கிட்டு முகம் வாடிக்கிட்டு நேற்றுக்குள்ள பாரம் எல்லாம் யோசித்துக்கிட்டு இருந்தா அப்புறம் இந்த நாளும் அப்படி தான் வேஸ்ட்டாக தான் போகும். அப்படி எழும்பணும். அதே போல தான் இந்த விஷயத்திலும் நேற்றுக்கு வரைக்கும் சில குறைகள் இருந்து ஐயோ நேற்றுக்கு அப்படி பேசிட்டேன், இந்த மாதிரி செஞ்சிட்டேன், செஞ்சுருக்கக்கூடாது உணர்வு வந்துச்சு. அப்போ ஜோம் பண்ணோம், மன்னிப்பு கேட்டோம், ஆண்டவர்கிட்ட சரிப்படுத்திட்டு தான் தூங்க போனோம். இனி காலையில் எழும்பினவர் பழையபடி பாவ உணர்வோடு நேற்றுக்கு தப்பி போச்சே, இத்தனை மாதம் நல்லா வளர்ந்து வந்தனே, நேற்றுக்கு ஏன் இப்படி செஞ்சிட்டேன், ஏன் இப்படி இந்த விஷயத்தில் குறைப்பட்டுட்டேன், இப்படியே நினச்சா இன்றைக்கி நிறைய குறை வரும். நல்ல நேற்றுக்கு உள்ளது முடிஞ்சு போச்சு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு, சரிப்படுத்தியாச்சு, அதை விட்டுருவோம், இனி அது வராமல் பார்ப்போம். அந்த விஷயத்தில் இனி ஒரு ஸ்டெப் நம்ம முன்னே எழும்புவோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். அதான் புதிதாக்குறது, என்ட்ரலி நியூ, ரினியூவல், ரினியூவல். அதான் ஒரு ஐடென்டிட்டி கார்டு இருக்குது, ரினியூவல் பண்ணியாச்சுன்னா அப்புறம் பழையதை தூக்கிட்டே திருவிழா, புதுசு கையில் கிடச்சாச்சு. ரினியூவ்டு கார்டை தான் இனி காட்டுவோம், பழையது தூக்கி போட்டுருவோம். எல்லாத்தையும் ரினியூவல்ன்னு சொன்னால் அதுதான் புதுப்பித்தல், புதுப்பித்தல். அந்த மறுரூபம் தான், அந்த சேஞ்சு தான். அதே வேளையில் இதில் இன்னொரு வார்த்தை கூட்டி சொல்கிறார், நாளுக்கு நாள் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நல்ல அனுபவத்தை வாஞ்சிக்கணும். வாஞ்சித்து நாம் புதிதாக்கப்படணும், நாம் மறுரூபமாக்கப்படணும். எத்தனை பேருக்கு இவ்வளோ நேரம் நான் சொன்னது புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அதுக்காக என்ன பண்ண போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்குள்ளே உங்களுக்கே தெரியும் எந்த விஷயத்தில் கிறிஸ்துவின் சாயலுக்கும் உங்கள் சாயலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்துவார். நிறைய சுபாவம் இருக்குது மனுஷனுக்குள்ள. கடந்த ஒரு சில நாட்கள் நீங்கள் நடந்து கொண்ட முறைகளையும் உங்கள் வாயிலிருந்து வந்த பேச்சுகளையும் உங்கள் கை செய்த கிரியைகள், கால் நடந்த நடக்கைகள், உங்கள் மனசில் ஓடின பல சிந்தனைகள், இதை கொஞ்சம் அப்படியே யோசித்தாலே தெரியும் நான் எந்தெந்த காரியத்தில் இந்த உள்ளிந்திரியத்தில் சரியில்லாமல் இருக்கேன், அல்லது கிறிஸ்துவுக்கு ஏற்ற நிலைக்கு இல்லாமல் குறைவுபட்டு கிடக்கிறேன். இதைத்தான் இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சு ஜோமன் அதை ஒவ்வொரு காரியத்தையும் சீரியஸாக எடுக்கணும். எதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதில் தான் ஒரு கிரியை இங்கே உண்டாக முடியும். அல்லேலூயா. நாமளே அதை ஈஸியாக விட்டுட்டோம், கண்டுக்காமல் விட்டுட்டோம். இதுதானே எல்லாருக்கும் இருக்கிறது தானே, எனக்கும் இருக்குன்னு சொன்னா அது இருக்கும், அது போகாது. எல்லாருக்கும் இருக்கோ இல்லையோ எனக்கு அது இருக்கக்கூடாது. நான் திருந்தணும், நான் மகிமையின் மேல் என்ன செய்யணும், மகிமை அடையணும், இது மாறணும், இதுல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் நம்ம மனசுக்குள்ள வந்துச்சுன்னா ஆண்டவர் உடனே அங்க கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அவர் இங்கதான் இருக்கிறார், வேற எங்கேயாவது கூப்பிட்டு வந்து கிரியை செய்ய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இங்கே இடத்த திறந்து கொடுத்தா போதும், உடனே அவர் என்ன செய்வார்? ஆவியானவர் கிரியை செய்வார். இந்த ஜபத்திலே அநேக மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. சில விஷயம் உங்களுக்கு தெரியுது அதுதான் நல்லது, இது கெட்ட குணம் அல்லது கெட்ட தன்மை, கெட்ட பழக்கம் அல்லது கெட்ட சிந்தை, கெட்ட வார்த்தை, கெட்ட செயல், கெட்ட நடை, நல்லா தெரியும், அறிவு மூளைக்கு தெரியுது.
ஆனால் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அந்த சமயம் வரும்போது அதைத்தான் செய்யும். ஏன்னா ஒரு அடிமைத்தனம், ஒரு கட்டு, அந்த சுபாவத்தில் ஒரு விடுதலை வரல. ஏன் வரல? அந்த அது முந்தின வசனம் கூட ஒருக்கா வாசித்துருவோம். முதல் வாசித்தேன் இல்லை, 2 Corinthians 3:17-18 சேர்த்து வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாமெல்லாரும் போதும். அடுத்தது இந்த மறுரூபத்தை பற்றி சொல்லியிருக்கு. அப்ப ஏன் மறுரூபம் சிலருக்கு வரலன்னா, நம்ம முதல்ல திறந்து கொடுக்கணும். அப்ப ஆவியானவர் அங்கே இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? அசைவாடு. அவர் அசைவாடிட்டார்னா அந்த விஷயத்துல என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்ப நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், கண்டிப்பா அசைவாடுவார். எப்போ? நாம் திறந்து கொடுக்கும் போது. அல்லேலூயா. அப்ப அந்தந்த ஸ்பாட்டை நம்ம இன்னைக்கு திறந்து கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த இடத்துல தான் எனக்கு ஜெயம் எடுக்க முடியல, நல்லா தெரியுது நான் செய்யறது சரியல்ல, ஒன்றில் அது தவறானதுன்னு தெரியுது, இல்லை அது குறைவுபட்டு நிற்குது, முற்றும் தவறுன்னு சொல்ல முடியல. ஆனால் நான் இருக்க வேண்டிய நிலை, அந்த மேன்மையான ஒரு நிலை, அதுக்கு இது குறைவாக இருக்கு. ஸோ அந்த குறை நிறைவாகணும், மாற்றம் வரணும் என்று சொல்லுகிற ஒரு உணர்வோடு உள்ளத்தில் எடுத்து, ஐயோ இப்படி இருக்கக்கூடாதே. ஏன்னா உங்களுக்கு தெரியாது சில சின்ன சின்ன அந்த குணத்தில் உள்ள வித்தியாசங்கள், செயல்பாட்டில் உள்ள சின்ன சின்ன வித்தியாசங்கள், ஆசைகள், மனுஷனுடைய ஆசைகள், பழக்க வழக்கங்கள், இதில் இருக்கக்கூடிய சில அந்த தீமைகள் அல்லது தவறுகள் அல்லது குறைகள் இப்போ தெரியாது. ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதனுடைய எஃபெக்ட் வாழ்க்கையில் அப்படியே வெளிப்படும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ ரொம்ப நஷ்டம் உண்டாகும், ரொம்ப வேதனை உண்டாகும். என்னன்னு பார்த்தா, இது கொஞ்சம் காலங்களாக நம்ம கவனிக்காமல் விட்ட இந்த ஒரு சின்ன குணத்தில் உள்ள குறைபாடு, ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம கண்டுக்காமல் விட்டோம், அதான் பிரச்சனை பண்ணும். எல்லாம் பெருசாக இருக்குது, வண்டி நல்லா தான் இருக்குது, ஆனால் வண்டியில் ஏதோ ஒரு சின்ன ஸ்க்ரூ கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே கிடந்து நம்ம கவனிக்கல, அது பெருசாக நம்ம நினைக்கல. அந்த சின்ன ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸ் ஆகும்போது சில சமயம் வித்தியாசமான ஒரு சத்தம் வரும் லேசாக, அது என்னமோன்னு நினச்சி நம்ம போயிட்டோம். திடீர்னு ஒரு நாள் ஸ்க்ரூ கலந்துடும், மொத்த வண்டியும் ஃபெயிலியர் ஆகிரும். அன்னைக்கு கடைசியில் என்னன்னு பார்த்தா, எல்லா பெரிய பெரிய பார்ட்ஸும் நல்லா தான் இருக்குது, ஒரு சின்ன ஸ்க்ரூவை காணும், அல்லது உடஞ்சி போச்சு அல்லது லூஸ் ஆகி போச்சு. இப்படித்தான் நமக்கு இருக்கிறது. அதான் சொல்றது, பெரிய பாவமெல்லாம் மன்னிச்சாச்சு, இப்ப சின்ன சின்ன குறைகள். ஆனால் இந்த குறைகளே சில வேளை முக்கியமான இடத்துல இருக்கும் அந்த ஸ்க்ரூ, அது போச்சுன்னா மொத்தமா எல்லாம் செயல்படாம ஸ்டாப் ஆயிடும். அனுபடினால கத்தோடைய பிள்ளைகள் அதுக்கு இன்னைக்கு என்ன கொடுக்கணும்? நீங்க சின்னது தானே, இருக்கட்டு பார்ப்போம் அப்படி சொல்லி வச்சிருக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட எடுத்து, அதை ஒரு ஆண்டவரே இதில் நான் ஒரு வெற்றி காணும், இது என்னி என்கிட்ட வெளிப்படக்கூடாது என்று போராடினீர்கள் என்றால், கண்டிப்பாக இன்றைக்கு அநேக காரியங்களில் ஆவியானவர் அசைவாடுவார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே ஆவியானவர் உங்களுக்குள் உண்டு, ஆகவே உங்களுக்கு இன்றைக்கு இதில் என்ன உண்டு? விடுதலை உண்டு. சொமனோமா, நீங்கள் தான் போராடணும். பொதுவாக பரிசுத்த வாழ்க்கைக்காக, திவ்ய சுபாவத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நல்லா போராடணும் ஆவியில். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முக்கியமான இந்த விஷயங்களுக்கு, ஏன்னா இது நித்தியமான காரியம், மற்றது அநித்தியமானது, இது நித்தியமானது. மற்றது அழிவுக்குரிய காரியங்கள், பணத்துக்காக, பொருளுக்காக, அதுக்காக இதுக்காக எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் இது அழியாமை உள்ள காரியத்துக்காக. எனவே அந்த ஒரு நல்ல ஒரு சிந்தையோடு நீங்கள் நல்லா போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை, மாற்றங்களை உங்களுக்குள் தருவார். ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் தான் போராடணும், நீங்கள் தான் பாயிண்டை கண்டுபிடிக்கணும், உங்களுக்குள்ள என்ன குறை. ஹல்லேலூயா சொல்லி ஆண்டவர்ட்ட அப்படியே இந்த மன்றாடுகிறது மாதிரி, கெஞ்சுகிறது மாதிரி கேட்கணும். கெஞ்சி கெஞ்சி மன்றாடம், ஆண்டவரே பொறுமை வரலையப்பா, இத்தனை வருஷம் ஊழியக்காரனா இருக்கிறனே, விசுவாசியா இருக்கிறனே, இந்த பொறுமை பாடம் இன்னும் எனக்கு வெற்றி காணலையப்பா என்று கெஞ்சி, ஒரு 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 தாழ்மையோடு, ஒரு கெஞ்சுதலோடு உள்ளத்துல இது கட்டாயம் இன்னைக்கு வேணும் என்று சொல்லுகிற வைராக்கியத்தோடு அப்படியே ஜெபம் பண்ணு.
மன்னிக்க முடியலையா? எல்லாம் பெருசா நான் செய்கிறேன், ஆனா அந்த மன்னிக்க முடியலையா ஆண்டவரே. அதுக்காக கெஞ்சணும். எது உங்களுக்கோ, நான் சொல்றதுக்காகத்தான் நீங்க சொல்லணும்னு இல்லை, உங்களுடையதை கண்டுபிடித்து கொஞ்சம் ஊக்கமாக உணர்வோடு பேசுங்க, தமிழ்ல பேசுங்க ஆண்டவர்கிட்ட, கொஞ்ச நேரம் கெஞ்சி மன்றாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷம் நான் இந்த பைபிளை கையில வச்சிருக்கிறேன், ஜோம் பண்றேன், தேவபக்தி எல்லாம் சரிதான், ஆனாலும் ஆண்டவரே இந்த சுயநலம் என்னை விட்டு மாறவே இல்லையே. ஒரு சின்ன அற்பமான பொருளை பார்த்தாலும் உடனே எனக்கு வேணும், எனக்கு வேணும், அதை கொடுக்க கூடாது, இதை கொடுக்க கூடாது. அவர் சின்ன பொருள் தான், சின்ன பொருள், ஒரு பேனாவா இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஆனா உள்ளு கிடக்கிறது சுயநலம், அது அதுல வெளிப்படும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடுவீராக. வருகை சமீபமாய் இருக்கிறது, நாங்கள் சீக்கிரமாய் கிறிஸ்துவின் சாயலை தரிக்கணும். கிடைக்கிற நாட்களை நாங்கள் வீணடிக்க கூடாது. தகப்பனே உணர்வை தாரும், இந்த ஜப நேரம் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாய் மாற்றி தாரும். ஒவ்வொருவருக்கும் இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான பகுதிகளில் இன்றைக்கு ஒரு விடுதலை வரணும், மாற்றம் வரணும், முன்னேற்றம் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் சுபாவம் உன் சுபாவமாக மாறட்டும் ஐயா, உங்க தன்மை எங்களுக்குள் வரட்டும் கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட, பிரைஸ் த லார்ட். உங்க அன்பை இன்னும் ஊற்றி தாங்கப்பா. ஒவ்வொரு முறை பரிசுத்த ஆவியிலே நாங்கள் நிரம்பும் பொழுது உங்க அன்புக்குள்ளே நிரம்பணும், தேவ அன்பு. ஆமேன். எங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் எங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது, இந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5:5 சொல்லப்பட்டது போல. ஆண்டவரே, அந்த அன்பு இன்னும் பெருகட்டும் ஐயா. ஒவ்வொரு முறை அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது, அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது, ஆவியின் பலம் மட்டுமல்ல ஆவியின் அன்பும் எங்களுக்குள் பெருகணும். அன்பு வாழ்க்கை தாங்க, அன்பு வாழ்க்கை தாங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும். அப்பா, அன்பு எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு பலனுள்ளதா இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். அன்புக்கு பொறுமை இருக்கிறது. ஹல்லேலூயா, அன்பு எல்லாம் தாங்கும், சகிக்கும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட. நிரப்புங்கப்பா. வெறும் ஆவியினால மட்டும் நிரம்புற மாதிரி நாங்கள் நினைச்சுக்கிறோம், அந்த ஆவிக்குள் எல்லாமே இருக்கிறது. அந்த அன்பினால நிரப்பப்பட, அன்பினால நிரப்பப்பட. பரிசுத்த ஆவியின் மூலம் கிறிஸ்துவின் அன்பை ஏராளமாய் பெற்றுக்கொள்ள. அப்பா, கிருபை ஊற்றோம், கிருபை ஊற்றோம், கிருபை ஊற்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யார் பொறுமைக்காய் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, மன்னிக்கும் தன்மைக்காய் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, சுயநலம் மாறும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, எல்லாருக்கும் இறங்க வேண்டுமே, இறங்க வேண்டுமே. ஆத்திரமான பேச்சுகள், அவசரமான செயல்பாடுகள் எல்லாம் விட்டு நிதானம், பொறுமை, பக்குவம் வரட்டும் ஐயா. கிறிஸ்துவை போன்ற அந்த தெளிவு வரட்டும், தெளிந்த சிந்தை வரட்டும். ஹல்லேலூயா, ஷபாரி குசந்தூனமாலியா ஹௌதுர பௌஷந்தன மௌரியா துலக்கபாரியா ஷல மௌரியந்தலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அசைவாடும், பரிசுத்த ஆவியே ஒவ்வொரு உள்ளங்களில் அசைவாடும், ஒவ்வொரு உள்ளங்களில் அசைவாடி கிரியை செய்யும் ஐயா, கிரியை செய்யும் ஐயா, கிரியை செய்யும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் உண்டாகட்டும். சில உள்ளங்களில் சந்தோஷம் இல்லாதனால நிறைய கட்டுகள், நிறைய கட்டுகள். சுபாவமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, எதுலையும் சந்தோஷப்பட தெரியல. நடந்ததை மறக்கிறார்கள், நடக்காததை மட்டும் நினைக்கிறார்கள். அதனால சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில. இயேசுவே, அந்த சுபாவங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா, எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன், நாள்தோறும் நன்மை செய்கிறீர், அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியல, வாய் திறந்து துதிக்க முடியல, நன்றி உணர்வு வரல, ஸ்தோத்திரம் வரல, துதி வரல, பாடல் வரல. அது ஒரு மோசமான சுபாவம்.
Tavane, enakul indekku oru vidudhalai tharum. Ulagathile ennaikkum prachanai undu. Pudhu pudhu prachanaigal ovvoru naalukkum irukku. Adaiye paarthu naan sorndu pogakoodathu. Naan thalandu pogakoodathu. Adha paathu oru veruppu, oru veruppu, velai seiya veruppu. Aalkaloda palaga veruppu. சந்தோஷமா பேச வரல ஒரு தனிமை தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் இப்படிப்பட்ட ஸ்வபாவம் யாருக்குள்ள இருக்கிறது அடுத்த ஆளோட ஒத்து போக முடியல எரிச்சல் எரிச்சல் எப்ப பார்த்தாலும் ஓ இன்றைக்கு சந்தோஷம் நிரப்பட்டோம் சந்தோஷம் நிரப்பட்டோம் சந்தோஷம் நிரப்பட்டோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பாக்கும்போது சந்தோஷம் வரட்டும் சந்தோஷம் வரட்டும் அம்மேன் ஒருவர் மேல் ஒருவர் ஒரு வித்தியாசமான எண்ணங்களை வைத்து கொண்டிருக்க வேண்டாம் அது மாறட்டும் அது மாறட்டும் அது மாறட்டும் அம்மேன் நாலு பேர் ஒண்ணா தங்கி இருக்கிற இடத்துல அம்மேன் ஒரு வெறுப்பு ஒரு கசப்பு எப்ப பார்த்தாலும் ஒரு வித்தியாசமான எண்ணம் அம்மேன் அந்த கட்டு இன்றைக்கு அறுக்கப்படணுமே அந்த சுபாவத்திலே நல்ல சுபாவம் எங்களுக்கு உருவாகணுமே சந்தோஷம் தாரும் அம்மேன் 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 ரட்சிப்பின் சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் வசனத்தின் சந்தோஷம் அல்லேலூயா பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் அல்லேலூயா என் ஸ்வபாவத்தை மாற்றட்டும் என் ஸ்வபாவத்தை மாற்றட்டும் அந்த பொல்லாத டம்பரமண்ட் என்னை விட்டு மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அல்லேலூயா 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 க்ளோரி 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் சிலருக்குள் எப்ப பார்த்தாலும் ஒரு கொந்தளிப்பு எப்ப பார்த்தாலும் ஒரு கலக்கம் ஏன் சமாதானம் என்கிற கனி அங்கே இல்லை ஆவியின் கனி சமாதானம் அங்கே இல்லை அதனால தான் சும்மா சும்மா படபடப்பு சும்மா சும்மா கொந்தளிப்பு சும்மா சும்மா உள்ளத்துல கலக்கம் சும்மா சும்மா பயம் திகில் இயேசுவின் நாமத்தில் இந்த சுபாவத்துல மாற்றம் தாங்கப்பா இந்த சுபாவத்துல மாற்றம் தாங்கப்பா யார் யாருக்குள் சமாதானம் இல்லாம எப்பொழுதும் பொங்குகிற பாத்திரம் போல உள்ளம் இருக்கிறதோ தவப்பது ஓ பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் 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 விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஓலா பாக்கபா ரபோ ஷதுல அரியா தரக்கபா உரபால பா சந்தூன அரியால பௌஷலா ரிக்கால பௌஷந்தர தூரபால புக்கபார தூரா ஷல பௌரியந்தல ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஆவியானவரே ஆவியானவரே ஹல்லேலூயா தெளிவில்லை தெளிவில்லை தெளிந்த சிந்தனை இல்லை ஓயாத மறதிகள் மறதிகள் வருகிறது இதெல்லாம் அந்த சமாதானம் இல்லாதபடியினால் தானே இன்றைக்கு சமாதானத்தின் ஆவியானவர் சமாதானத்தின் தேவர் ஆமீன் தெளிந்த புத்தியை தருகிற ஆவியானவர் தேவன் நமக்கு தந்தது பயம் உள்ள ஆவி அல்ல அது அன்போ அது பலமோ அது தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி அந்த ஆவியினால் எங்களை இன்னும் நிரப்புங்க இந்த அந்த மறு ரூபம் எங்களுக்குள் வரட்டும் அந்த மாற்றம் சம்பவிக்கட்டும் ஓ இனி கலக்கம் இல்லை இனி மனக்குழப்பம் இல்லை இனி சிந்தனையில் குழப்பம் இல்லை ஓ ரபால கபா ரபாஷா லபௌரியா லபா கபா ரபா லபௌரியா எல்லாம் மறதி குணங்கள் மாறட்டும் எல்லாம் தாறுமாறு இதை செய்ய வேண்ட நேரம் அதை செய்யறது அதை செய்ய வேண்ட நேரம் இதை செய்யறது மொத்தத்துல குழப்பம் கொல்லாத அந்த சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் ஆவியானவரே ஆவியானவரே எங்களை மாற்றுகிற ஆவியானவரே எங்களை மாற்றுகிற ஆவியானவரே அசைவாடும் 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 இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகணும் இன்றைக்கு அந்த சுபாவம் அந்த உள்ளிந்திரியத்திலே மாற்றம் வேணும் நாங்கள் மேலே சில மாற்றங்களை செய்து பார்க்கிறோம் நிக்கல்ல இன்றைக்கு உள்ளுக்கு மாற்றம் வேண்டும் அந்த உள்ளத்தின் அடியாளத்திலே மாற்றம் வேண்டும் வேர் பரிசுத்தமானால் கனி பரிசுத்தமா இருக்குமே அந்த வேருக்குள் ஒரு கிரியை செய்யும் ஆவியானவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தமாக்கும் ஐயா உம்மை போல சுத்தமாக்கும் ஐயா
உம்மை போல தூய்மையாக்கும் ஐயா. எல்லா கெட்டவைகள், எல்லா அசுத்தமானவைகள், எல்லா ஆகாதவைகள் எங்களை விட்டு மாறட்டும், எங்களை விட்டு மாறட்டும். ஆகாதவைகள் மேல் இருக்கிற ஆசைகள், அசுத்தத்தின் மேல் இருக்கிற ஆசைகள், பாவ இச்சைகளின் மேல் இருக்கிற ஆசைகள் எல்லாம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அக்கினியினால் சுட்டரிக்கணும், அக்கினியினால் சுட்டரிக்கணும். எங்க உள்ளந்திரியத்துக்குள்ளே எந்த ஆசை இச்சைகள் தலை தூக்கி கொண்டிருக்கிறதோ, பண ஆசை, பொருள் ஆசை, பலவித ஆசை இச்சைகள், மாமிச இச்சைகள் எல்லாத்தையும் சுட்டரிங்க ஆவியானவரே, சுட்டரிங்க ஆவியானவரே, சுட்டரிங்க ஆவியானவரே. ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். சிந்தனையில் பரிசுத்தம், உணர்ச்சியில் பரிசுத்தம், ஓ பிரைஸ் தி லார்ட். பார்வையில் பரிசுத்தம், செய்கையில் பரிசுத்தம், நடக்கையில் பரிசுத்தம், நடை உடை பாவனைகளில் பரிசுத்தம். இயேசுவே, உம் சாயல் அடையும்படியாக, உம் சாயல் அடையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அசைவாடும், பலமாய் அசைவாடும். எந்த கெட்ட பழக்க வழக்கம் எங்களில் யாரை கட்டி வைத்திருக்கிறதோ, அந்த கெட்ட பழக்க வழக்கத்தின் கட்டு, பேட் ஹேபிட்ஸ், அந்த கட்டு இப்பொழுது உடையட்டும், உடையட்டும். அது பாவம் அல்ல என்று தோன்றினாலும் அது கெட்ட பழக்கம், அது பயங்கர கட்டை உண்டாக்குகிறது. கட்டுகளை உடைங்க, ஆவியான அசைவாடுங்க, வல்லமை அசைவாடுங்க, வல்லமை அசைவாடுங்க. அவரவர் உள்ளத்துக்குள்ளே ஆவியானுடைய அசைவாடுதல், ஆவியானுடைய அசைவாடுதல், ஆவியானுடைய அசைவாடுதல். ஒவ்வொன்றை திறந்து வைக்கிறோம், திறந்த புஸ்தகம் போல் அவங்க முன்னால திறந்து வைக்கிறோம். அசைவாடுங்க, அசைவாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊரபா கபா ஷலா பௌரியா தரா திலாரியா தரா ஷபா ரபா லபா கபா. ஆவியானவர் சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்துக்குள்ளே, ஆவிக்குள்ளே, அப்பா உள்ளிந்திரியத்திலே, எங்கள் உள்கடப்புகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அப்பா. அந்த உள்கடப்புகளிலே மாற்றம். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி, ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடோ மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடோ அந்த மகிமையின் மேகம் எங்கள் உள்ளங்கள் மேல் நிழலிடட்டும். Oh,
இணைக்கப்படும். அதற்குரிய ஆயத்தம் அனுதினமும் நடக்கணும். மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். நாள்தோறும் புதுப்பிக்கப்படும், நாள்தோறும் புதுப்பிக்கப்படணும். ஹல்லேலூயா. 2021 இருந்தது போல அல்ல, இந்த 22 எனக்கு புதிய சுபாவங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் வரும்போது இன்னும் புதியவைகள் வளர்ந்து கொண்டே வரணும். ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே, அழிந்து போகிற காரியங்கள் மேல் ஆசை வேண்டாம்ப்பா. இந்த மேன்மையான மகிமைக்காக வாஞ்சை தாரும் ஐயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய நல்ல ஆசையை, நல்ல ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிறார். விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. டெய்லி தனி ஜெபத்துல கொஞ்ச நேரமாவது இதுக்காக ஜோமணும், ஆசைப்படணும், ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மந்தாடணும். பரிசுத்தவான்கள் இயேசுவின் பரிசுத்த பாதங்களை முத்தம் செய்து பரிசுத்தம் அடைவார்கள். அதுதான் நம்முடைய வழி. அவருடைய பரிசுத்த பாதத்தை தனிமையிலே முத்தம் செய்து பரிசுத்தம் அடையணும். வேற எங்கிருந்தும் பரிசுத்தத்தை பெற முடியாது, நற்சுபாவத்தை பெற முடியாது, கிறிஸ்துவின் சுபாவத்தை வேற எங்கிருந்தும் பெற முடியாது. அவரிடத்திலிருந்து தான் பெற முடியும். அவர் பாதத்தில் அமர்ந்து, அவர் பாதத்தை முத்தம் செய்து, அவர் பாதத்தை கண்ணீரால் நனைத்து, ஓ க்ளோரி, தலைமயிருந்தால் துடைத்தது போல என் மகிமை எல்லாம் உங்க காலை துடைக்கிறதுக்கு தான்ப்பா. ஓ க்ளோரி. 24 மூப்பர்கள் தங்கள் தலையில் இருந்த கிரீடங்களை கழற்றி உன்னதமான தேவனுடைய பாதங்களில் வைத்தார்கள். எங்கள் தலையின் மேல் இருப்பது உமது பாதத்துக்கு தான் சரி. முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள். அதுதான் பாதை, அதுதான் பரிசுத்தமடையும் வழி. ஆண்டவர் பாதத்தை முத்தம் செய்தவர்கள், அனுதினம் ஆண்டவர் பாதத்திலே விழுகிறவர்கள் உலகத்திலே விழவிட மாட்டார். அவருக்கு முன்பாய் தாழ விழுகிறவர்கள் உலகத்து முன்பாய் தாழ விட மாட்டார். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. டெய்லி நற்குணங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. கர்த்தரதை விரும்புகிறார், கர்த்தரதை மிகவும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தேவையதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் சேவையிலே பாடு சகித்திடவே, தாரும் பொறுமை பலன் தமாவினால், தாரும் பொறுமை பலன் தமாவினால், மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே. மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே. மகிமை குணங்கள் நாடி ஜெபிப்பீ, தூய வாழ்க்கையின் தேவையாதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவையாதுவே. தேவ சேவையிலே
தட்டி சந்தோஷத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அன்பை ஊற்றினார், சந்தோஷத்தை ஊற்றினார், சமாதானத்தை ஊற்றினார். நமக்குள் ஆவியானவர் கிரியை செய்கிறார். இன்று முதல் தொடர்ந்து புதிதாக்கப்படும் அனுபவம், மறுரூபமாக்கப்படும் அனுபவம், என் உள்ளிந்திரியம் மகிமையின் மேல் மகிமடையும் அனுபவம் எனக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஆமீன், ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். பல ஜப குறிப்புகளுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினோம், எல்லாவற்றையும் அங்கீகரித்து அப்பா இந்த இடத்துல கூடி ஜபிக்கிற ஒன்று கூட நடவாமல் போகக்கூடாது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் சுபாவ மாற்றத்துக்காக, தேவ சாயல் தரிப்பதற்காக, உள்ளான மறுரூபத்துக்காக, நாள்தோறும் புதுப்பிக்கப்படுதலுக்காக, தேவ மகிமை அடைவதற்காக கத்தர் சமூகத்திலே தாழ்த்தி மந்தாடி கெஞ்சி ஜெபித்தோம். என் தகப்பனே, உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஜபம் இது என்று எங்களுக்கு தெரியும். ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் பலமாய் அசைவாடும், பலமாய் அசைவாடும். எங்கள் உள்ளத்திலே எப்போதும் அசைவாடும். எங்கள் சிந்தனை எப்பொழுதெல்லாம் வேலை செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவர்களை அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் உணர்ச்சி எப்பொழுதெல்லாம் வேலை செய்கிறதோ அப்போ எல்லாம் ஆவியானவர் அதன் மேல் அசைவாடும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, எங்கள் உள்ளிந்திரியங்களில் நல்ல மாற்றங்கள் வரட்டும், மறு ரூபம் வரட்டும், மகிமை உண்டாகட்டும். அந்த மகிமையின் பிரகாசம் என் வாழ்க்கையின் சகல காரியங்களும் வெளிப்படட்டும். ஐயா, இயேசு பார்க்கும் பொழுது, என் பிரியமே, நீ உத்தமி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஒன்னாக மாறத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். அன்றுவரை இன்றைக்கு நடக்கிற ஜபங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். நாளை பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தர் எழுந்தருளி வல்லமையாய் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். எல்லாரும் தடையில்லாமல் வர வேண்டும். கர்த்தர் தெரிந்து கொண்ட புதியவர்கள் வர வேண்டும். எல்லாருக்குள்ளும் தொடுதல் உண்டாகணும், எல்லாருக்குள்ளும் தேவ கிரியை உண்டாகணும். சரீர நன்மைகள் உண்டாகணும், பூமிக்குரிய நன்மைகள் உண்டாகணும், ஆவிக்குரிய நன்மைகளும் மேன்மைகளும் வெளிப்படணும். பரலோக தரிசனம், பரலோக வாஞ்சை, வருகையின் வாஞ்சை பெருகணும். ஐயா, நல்ல நல்ல சீர்திருத்தங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். உடைக்க வேண்டியதை உடைத்து விடும், கட்டி எழுப்ப வேண்டியதை கட்டி எழுப்பிவிடும் ராஜா. பிரசங்கம், ஆமீன், நமது வல்லமையின் வார்த்தைகளாய், தீர்க்க தரிசன வார்த்தைகளாய், உருவாக்கும் வார்த்தைகளாய், செப்பனிடம் வார்த்தைகளாய், ஆற்றும் தேற்றும் வார்த்தைகளாய், ஒவ்வொருவருக்கு எது வேண்டுமோ ஆவியானவர் தாரும். பாடல் ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. நாளை உள்ள ஒவ்வொரு ஊழிய நிகழ்ச்சிகளை பொறுப்படும். பிள்ளைகளுக்காக எடுக்கிற முயற்சிகள், வாலிபர்களுக்காக எடுக்கிற முயற்சிகள், இளம் தம்பதியர்களுக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதியும். அரல் வாய்மொழி கிராம சந்திப்பை ஆசீர்வதியும் ராஜா. கிரியை உண்டாகணுமே, கனிகள் உண்டாகணுமே, தடைகள் மாறணுமே, எதிர்ப்புகள் ஒன்றுமில்லாமல் போகணுமே ராஜா. வாசலை திறந்து தாரும், உள்ளங்களை திறந்து தாரும். ஆமீன். கர்த்தர் பெரிய காரியம் செய்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு ஊழிய பகுதிகளில் கிரியை உண்டாகும். நவம்பர் 1ஆம் தேதி காலை மாதப்பிறப்பு ஆராதனை ஆசீர்வதியம், தொடர்ந்து இருக்கிற அந்த ஜப பயணம் அதை ஆசீர்வதியம். அப்படியே எரிகோ கோட்டை விழுந்த போல இந்த மாவட்டத்தில் இருக்கிற பிசாசு கோட்டைகள் விழுந்து போகட்டும் ஆண்டவரே, விழுந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யும் ஐயா. பெண்கள் முகாமிலே ஒரு வல்லமையான கிரியை உண்டாகட்டும். எல்லா உள்ளங்களும் பரிசுத்த அக்னியை பெற்றுக்கொள்ளட்டும், எழுப்புதலின் அக்னியை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க
சகோதரிகள் மூலம் வீடுகளிலே வெளிச்சம் உண்டாக, இருண்ட பகுதிகள் எல்லாம் வெளிச்சமாய் மாற பெரிய ஒரு கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் கூட்டங்கள், ஊழியங்கள், வீடு சந்திப்புகள் எல்லாம் பொறுப்படுங்க. வியாதியஸ்தர் ஒவ்வொருவரை தொடுங்க, எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்க. கத்தர் எழுப்பி விடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். விழாமல் காத்துக்கொள்ளும், வியாதி படுக்கையில் ஆகாமல் காத்துக்கொள்ளும் என்றும் கெஞ்சுகிறோம். எல்லாரையும் நினைத்தருளும் ஐயா. வந்திருக்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்போம். எங்கெங்கே தடை இருக்கு, எங்கெங்கே பிரச்சனை இருக்கு, எங்கெங்கே காரியம் நடக்கல, எல்லாவற்றிலும் தேவக்கிரியை பலமாய் விளங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.